தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க நம்ம கம்யூனிட்டி கேலிங் ஸ்ட்ரைக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸ் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோஸ் வரும். ஸோ 5 வீடியோ நான் தனித்தனி பார்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்ட் 1, 2, 3 அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபுல் வீடியோ முடிச்சிட்டேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அதேமாதிரி ஐகாலி லிங்க் இருக்கும். 1, 2, 3 பை அதாவது ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி நான் எல்லாத்தையுமே போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். முதல்ல கம்யூனிட்டி கேலிங் ஸ்ட்ரைக்கை பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள அப்படிலாம் வீடியோக்குள்ள போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமனாக யூடியூப்பில் வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். பட் இதை பார்த்தீங்கன்னா உங்களால் ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ரூல்ஸஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்ட் பை பார்ட்டாக போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட் இருக்குது. ஸோ இந்த 5 பார்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ அதை நம்ம எப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ஸோ முதல்ல இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதாவது யூடியூபோட கம்யூனிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இந்த கம்யூனிட்டி ரூல் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் நிறைய பேருக்கு வரும், சில பேருக்கு வரும். ஆனா வராது. வரும் ஆனா வராதா? பட் டைமிங் பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் வரும் வராதது பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, ஸோ இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 6 பார்ட் இருக்குது. இந்த 6 பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க யூடியூப் தரப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா. நான் அப்படியே வாசிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அண்ட் டிடெக்டிவ் ப்ராக்டிசஸ் அப்படின்ற ஒன்று. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 6 பார்ட் இருக்குதுன்னு சொன்னல. ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது. இது இல்லாமல் சென்சிட்டிவிட்டி கண்டென்ட் இருக்குது, வைலண்ட் ஆர் டேஞ்சர் கண்டென்ட் இருக்குது, அதே மாதிரி ரெகுலர் குட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் மோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் 4 இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் 4 நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் வந்துடும். ஓகேவா? நான் ஃபுல்லாக இந்த வீடியோ முடிச்சுனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஐகால் லிங்க் வந்துடும், உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதான் இதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்தியமாக புரியாது. அதுக்கப்புறம் புரியலன்ட்டு என்ற எதுவும் கேட்கக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சால் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புரியும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேம் அந்த இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூடியூபோட ஸ்கேம் பற்றி தான் பிஸியாக பேச போகிறோம். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான யூடியூப் வே எப்படி இருக்கணுமோ அதை பற்றி தான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து தனித்தனி அதாவது சப்டிவிஷன் நிறைய இது கொடுத்துருவாங்க. பட் நம்ம அந்த சப்டிவிஷன் எல்லாத்தையும் பார்த்தா சத்தியமாக குழம்பிடும். அதனால் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா? ஸோ மொதல் விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் இல்லாமல் இல்லீகலான வே இருக்கும், சில ஆப்ஸஸ்லாம் இருக்கும், இல்லை வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். அது வழியாக நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுகிறது, சப்ஸ்கிரைப் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூடியூப்போட டேரெக்டாக பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து தவறான விஷயமா சொல்கிறாங்க. பட் அது எப்படின்றதில் நான் சொல்லித்தர மாட்டேன், பிகாஸ் அது வந்து ஒரு இல்லீகல் வே. அப்படி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மேக்ஸிமம் சேனல் வந்து டெர்மினேட் ஆகும். அப்படி இல்லைனா உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக யூடியூப்லேருந்து டெலிட் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கிரிப்ஷனில் நானே லிங்க் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த மாதிரி லிங்க் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சைட்ஸ் இருக்கும், அது இல்லாமல் அவங்க ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோர் இருக்குன்னா அது வந்து ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் தேர்ட் பார்ட்டியான ஆப்ஸஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அது உங்களோட ஆப்பாகவே இருந்தாலும். ஸோ இப்போ நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியெலாம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கூகுள் ட்ரைவோ இதுலேயும் ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஒருவேளை வைரஸோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்டிங் ஃபைல்ஸோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் அதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூடியூப் வந்து அவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அப்படின்றத கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அப்படின்ற ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. உங்கள் சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் அந்த ஸ்ட்ரைக் மட்டும் ஒன்று வந்து நோட்டிஃபைட் ஆகும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா நீங்கள் லிங்க் கொடுக்கலாம், பட் அது அஃபீஷியல் லிங்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்மோட லிங்காக இருக்கலாம், அதாவது ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். மற்றபடி தேர்ட் பார்ட்டி இந்த ஏபிகே சைட்ஸ்லாம் இருக்கும், இந்த ஆட் இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆடு எடிட் பண்ணும்போது வித்தவுட் ஆட்லாம் எடிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வித்தவுட் ஆட்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி யூடியூப்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது அஃபீஷியல் பொறுத்து மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் இதில் வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி லிங்க்ஸ் கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய லிங்க்குக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்றதையும் யூடியூப் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ தெரியல அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஃபார் சப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இலீகல் தான். சப்ஃபார் சப்னா என்ன ப்ரோ அப்படின்னா சிம்பிளாக ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன். ஓகேவா? சப்ஃபார் சப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னு சொல்கிறதா பேசிக்காக சப்ஃபார் சப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ஃபார் சப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இலீகல். அதாவது
ஒரு யூடியூபரா நீங்க வீடியோ கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு வியூவரா பார்க்கணும். ஸோ பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது இல்லாமல் வாலண்டியராக ஒருத்தனை பிடிச்சி என் சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு நான் உன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன், உன் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன், நானும் உன் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இல்லீகலான இந்த ஒரு விஷயம். பட் இதுக்கும் மேலே சில விஷயங்கள்லாம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு வீடியோஸில் பேசலாம். ஆனால் அது வந்து இப்போதைக்கு சொல்லாமல் இது வந்து ரூல்ஸ் கமெண்ட் பார்த்தீங்களா, ஸோ அதனால் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனெலாம் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேனல் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் சேனல் ப்ரொமோட் பண்ணுவீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களும் யாராவது பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சேனல் ப்ரொமோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான சேனலுக்கோ இல்லை ஒரு தப்பான வெப்சைட்டுக்கோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன மாதிரினா இருக்கலாம், ஸோ எந்த ப்ரோனோகிராஃபிக் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மிஸ்லீடாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமா வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனலையும் டெர்மினேட் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் இருக்க வீடியோஸையும் டெலிட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களோட மானிட்டேஷன் எல்லாமே கட் ஆகிடும், மொத்தமாக உங்களோட யூடியூப் சேனலே ரிமூவ் ஆகிடும் யூடியூப்லேருந்து. ஸோ சிம்பிளாக இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன், நீங்கள் ப்ரொமோஷன் காசு வாங்க காசு வாங்காதீங்க, அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க. ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் நான் ப்ரொமோட்டே பண்ணல ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேறு யாராவது உங்கள் வீடியோ ப்ரொமோட் பண்ணுறாங்க யாருனே தெரியாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோலாம் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கே தெரியாது. உதாரணத்துக்கு மோட்டிவேஷன் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது அவங்க ஒரு வேளை மிஸ்லீடான கண்டென்ட் போட்டாங்க அப்படின்னா உங்கள் கண்டென்ட்டை வச்சு அவங்க மிஸ்லீடான கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் மேக்ஸிமம் உங்கள் சேனலில் அவங்க வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும், உங்கள் சேனலுக்கு தான் ஸ்ட்ரைக் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த காப்பிரைட் கிளைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களோட கண்டென்ட்டை வச்சு யாராவது தப்பான ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக காப்பிரைட் கிளைம் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு தெரியல, ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன், அதான் நேற்று போட்ட வீடியோ, அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ தன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேனல் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த லிங்க் மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி போகும்போது அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போய் அந்த இடத்துல ரீடைரக்ட் ஆகி திரும்பி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுக்கு போகும் சரிங்களா. ஸோ அதுக்கும் அதாவது நீங்கள் கொடுத்துருக்க லிங்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ உதாரணம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு யூடியூப் சேனல், அதை போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னு சொன்னோடனே அது ஆட் பட்டுக்கு போய், ஸோ ஆட் பட்டில் ஆட் ஸ்கிப் பண்ணவனையும் அது வேற ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கோ இல்லை ஒரு ப்ரோனோகிராஃபி கண்டென்ட்டுக்கோ எதுக்கோ ஒன்றுக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கும் பையன் நீங்கள் தான் தப்பான விஷயம், ஸோ அதுவும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கும் பையன் உங்கள் சேனலுக்கு ஈஸியாக ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது, என்ன அப்படின்னா இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூபரோட வீடியோஸ் கீழே போயிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரும் இல்லை, ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் நல்ல கண்டென்ட்லாம் போட்டுருக்கேன் எனக்கு க்ரோ ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க. நானும் பார்த்துருக்கேன், என்னோட பழைய சேனல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இல்லீகல். நான் வந்து அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணும்போது உங்கள் சேனலை கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பெரிய பெரிய யூடியூபராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே இந்த கமெண்ட்லாம் எதுக்கு கவனிச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா ஸ்பேமில் விட்டுருவாங்க. பட் ஒரு வேளை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட் எதுவும் பண்ணாதீங்க மேக்ஸிமம். ஆனால் இதுக்கும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது, என்ன அப்படின்னா நீங்கள் தமிழில் பண்ணலாம். ஸோ தமிழில் பண்ணும்போது இங்கிலீஷ் மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருக்க தான் உங்களுக்கு புரியும், அந்த மாதிரி இருக்குது தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. பட் நீங்கள் தமிழில் உங்கள் ரீஜன் லாங்குவேஜ் எதுவோ அதை வச்சு நீங்கள் போடலாம். அது இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் தனியாக பேசலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய யூடியூபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலுக்கு ஒரு ஃபேன் பேஜ் மாதிரி ஓப்பன் பண்ணுறேன், இல்லை அவங்க சேனலில் வச்சு நான் ஒரு ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இல்லீகலான ஒரு விஷயம் தான், ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதில் நீங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது என்ன செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த சேனலோட நேம் மாதிரியே நீங்களும் வைப்பீங்க. உதாரணத்துக்கு ஏதாவது இப்போ என் சேனலே எடுத்துக்கோங்க, எஸ்ஐ டெக்கிங்ஸ் வச்சுக்கோங்களேன், எஸ்ஐ டெக்கிங் ஷார்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் என்னோடய கண்டென்ட் எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன மாதிரி எல்லாம் காப்பிரைட் கிளைம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. பட் என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட டேரக்டான என்னோட லோகோவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி என்னோட தம்னே அதாவது என்னோட தம்னேல்ஸ் என்னோடய பேனர் ஒர்க்கு இதெல்லாம் நீங்களே யூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நேம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு போடுவாங்க. இதே மாதிரி இப்போ எஸ்ஐ டெக்கிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரெண்டு ஸ்பேஸ் விட்டு திரும்ப எஸ்ஐ டெக்கிங்ஸ் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு இல்லீகலான விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணனாலும் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், சாரி கம்யூனிட்டி கைட் ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு வியூவர், ஸோ அது வந்து ஜென்யூனான ஒரு வியூவராக கூட இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு ஜென்யூனான அவங்க சப்ஸ்கிரைபராக இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் லைக்கு ஷேர் இதெல்லாம் பண்ணி விடுவாங்க. ஸோ கமெண்டில் போயிட்டு நைஸ் 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 ஸோ ஒரு 10 வீடியோ இப்படியே நைஸ் நைஸ் நைஸ்ன்னு போட்டு விட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக அதுவும் ஸ்பேம் ஆகும். அது எப்படின்னா
ஆக்சுவலாக அவங்க அதாவது அவங்க அவங்க அதாவது ஒரு ஒரு யூடியூபோட அலைன்ஸில் அது எப்படின்னா ஒரு போட்டை வச்சு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆகும். ஸோ இனிமேலும் உங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நைஸ் நைஸ் நைஸ்ன்னு போட்டுட்டே வந்துட்டுருந்தாங்கன்னா அது வந்து தப்பு, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தப்பான விஷயத்தை பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இதில் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்கிறதுனா ஸ்ட்ரைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணலாம். அது ஆக்சுவலாக ஒரு ஜெனியூனான யூசர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் க்ளைம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. தமிழில் யாருக்கும் இது வரைக்கும் வந்ததாக நான் பார்க்கல. பட் இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்டில் மட்டும் கிடையாது, லைவ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவில் பார்த்தீங்கன்னா அசிங்கசிங்கமாக பேசுறது இந்த மாதிரி விஷயம். உதாரணத்துக்கு ஓபி மதன் நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக அவரோட விஷயத்தை பற்றிலாம் நம்ம இந்த இடத்துல பேச வேணாம். பட் அவரோட லைவ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரி லைவ் நீங்கள் யாராவது பேசியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னா யூடியூபோட அலைன்ஸோட எப்படி ஓகே இது இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்றத அவங்க செக் பண்ணி ஓகே இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் திரும்பி சொல்கிறேன் இது 0.1% தான் ஒர்க் ஆகும், அது 100% ஒர்க் ஆகாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக, இது நான் இந்த கடைசி சொல்கிறேன் ஏன்னா இது ரொம்ப கம்மி. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பேம் அண்ட் டிடெக்டிவ் பார்ட்டிஷன். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஒன்லி. ஸோ இது இல்லாமல் இன்னும் ரூல்ஸஸ் இருக்குது, அதான் அடுத்தடுத்த ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். ஒருவேளை எதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், உங்களுக்கு திரும்பி அதை கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கே தெரியும். புதுசாக லைக் கொடுங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குல்ல அது வந்து கூட டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இருக்குது. உங்கள் நேரம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டு உங்களுக்கு தார வாராக கிடைக்கும். அதாவது ஸ்டேட் இன்வெஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதுவரையும் முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிச்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும் ஓகே பாய்.